அனைவருக்கும் வணக்கம். சிவசக்தி ஜோதிடர். இன்று ஆன்மீக சிந்தனையில நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் ஆன்மீக சம்பந்தமான பொருட்களை கொடுத்தா அந்த பொருட்கள் நம்ம வாங்கலாமா, அந்த பொருட்களை வாங்கி நம்ம உபயோகப்படுத்தினா நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். ஸோ குபேர சிலை, குபேர ஒரு சில குபேர படங்கள் அந்த மாதிரி யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா, ஸோ நீங்கள் வாங்காதீங்க. மாமன் என்ற முறையில் இருக்கிறவங்க வாங்கி கொடுத்தா வாங்கிக்கோங்க, அது வளர்ச்சிகளை ஏற்படுத்தும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து யாராவது கொடுத்தாங்கன்னா இந்த 6ஆம் தேதியில் பிறந்தவங்க முத்து வந்து வாங்காதீங்க. அதாவது காசு கொடுத்து வாங்கிக்கணும், அவங்ககிட்ட காசு இல்லாமல் முத்து மட்டும் ஃப்ரீயாக வாங்காதீங்க. மற்ற நவரத்தனங்கள் அந்த மாதிரி வாங்கலாம், ஆன்மீக சம்மந்தப்பட்டது சிலை, விநாயகர், முருகர் இந்த மாதிரி எல்லாமே வாங்கலாம். விக்கிரகங்கள் ஆகப்பட்டது, அதாவது ஒரு செம்பு பித்தளை இந்த மாதிரி விக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 இன்ச்சுக்கு மேலே வாங்கி வைக்கக்கூடாது. வீட்டில் 2 இன்ச்சு தான் இருக்கணும். அன்னபூரணி அப்படி இருந்தால் ஒரு குட்டி பித்தளை தட்டில் பச்சரிசி பரப்பி அது மேலே அன்னபூரணி வச்சு வழிபாடு பண்ணி டெய்லி ஒரு புஷ்பம் வச்சுட்டு வாங்க. மற்ற விக்கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு மேலே வீட்டில் இருந்தால் வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும், அதனால் இதை தவிர்த்து செய்யுங்க. ஸோ நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.